அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பச்சை புள்ளிங்கோ யூடியூப் சேனல். அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். அப்படின்னு எந்த ரியாக்ஷனும் பண்ண போறது இல்ல. இன்னைக்கு என்ன நாள்? எலெக்ஷன் டே. எஸ், அதாவது இந்தியால வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நாள் இல்லையா, எலெக்ஷன் டே. ஸோ எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் ஓட்டை போய் போட்டிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நாங்கள் ஒரு மலேசியன் சிட்டிசனாக வந்து இந்தியாவில் நடக்கிற ஓட்டிங் வந்து எப்படி இருக்குது, அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ்லாம் வெளியே வருவாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க? மக்கள் கண்டிப்பாக, ஏன்னா திடீர்னு அவங்கள வந்து ஏதாவது ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்ப்பாங்க, இல்லை வெளியே ஏதாவது பட ஷூட்டிங்கில் பார்ப்பாங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட் பண்ணுற டைமில் தான் அவங்க எல்லாத்தையும் பார்க்க முடியும். இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் யாரை பற்றினா, த்ரீ டீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். த்ரீ டீனா தலை, தளபதி, தலைவர். ஓகே, மூணு பேரோட மட்டும் தான் நாங்க பார்க்க போறோம். மத்தவங்க நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இப்படி விரல போட்டு மைய போட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க போட்டோஸ்லாம். ஸோ ஒரு மலேசியன் சிட்டிசனாக நாங்கள் வந்து இன்னைக்கு இதை பார்க்கும்போது நாங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோவும். அண்ட் முக்கியமாக நாங்கள் எந்த வீடியோன்னு பார்க்கலங்க, ஏன்னா ஃபோட்டோஸ் மட்டும்தான் பார்த்தோம். வீடியோ வந்தாலும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிடுவோம், ஏன்னா அவங்க முன்னுக்கு ரியாக்ட் பண்ணோம் அந்த அப்படி ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேரம் நம்ம வீடியோக்கு போகலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. நடிகர் விஜய் தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக தனது வீட்டிலிருந்து சைக்கிளில் புறப்பட்டிருக்கிறார். தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக அவர் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். நீலாங்கரையில் உள்ள தனது வாக்குச்சாவடியில் பதிவு செய்வதற்காக அவர் தற்போது சென்று கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், விவரம் சொல்லலாம். நடிகர் விஜய் நீலாங்கரை கபாலீஸ்வரர் நகர் இன்டர்நேஷனல் பள்ளி, அந்த பள்ளியில தான் அவருக்கான வாக்குச்சாவடி இருக்கிறது. வாக்களிப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய அதே கபாலீஸ்வரர் நகரில் அவருடைய வீடு இருக்கிறது. அந்த வீட்டில் இருந்து அவர் சைக்கிள் மூலமாக அவர் வந்து கொண்டிருக்கிறார், வாக்குச்சாவடியை பற்றி வந்து கொண்டிருக்கிறார். இது அவர் இரவு பகுதி இவ்வாறு அவர் வீட்டில் இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவுக்கு தொலைவில் இந்த வாக்குச்சாவடி, அவர் வாக்களிக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி இருக்கிறது. அவர் வந்து கொண்டிருக்கிறார். அதாவது வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த இவ்வாறு அவர் சைக்கிள்ல ஒரு பேர ஒரு ரேலி போன்று அவர் வந்து வாக்களிப்பதாக அவருடைய மக்கள் இயக்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இங்கு அவர் வாக்களிப்பது என்பது இதை மூன்று காலையில் முன்னிட்டு வாக்களித்தார். வாக்களிப்பது என்பது காலையிலே ஏறி கிடக்குது. அத வந்து இவ்வளவு சிம்பிளா எல்லாருக்கும் சொல்ல முடியாது. அது சொல்ல முடிஞ்ச ஒரே ஆள் தளபதி தான். தளபதி மட்டும்தான் செம்மையா பண்ணிட்டாரு. ஆனா என்னன்னா எனக்கு வந்து அதில் என்ன என் மூஞ்சி ரியாக்ஷனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாம் வந்து ரோட்டில் கிட்ட 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 அப்படி வரும்போது எனக்கே லைட்டாக பயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு நார்மல் பைசிக்கிள் ஓட்டுறாரு, நார்மல் பைசிக்கிளில் பைசிக்கிள் ஓட்டுறாரு. பக்கத்துலக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள், ஸ்கூட்டர் அது மாதிரிலாம் வருது. அவங்க வேகமாக வராங்க. அவங்க வந்து மின்னுக்கு ரோடை பார்க்குறவங்களும் விஜய் தான் பார்த்துட்டு வராங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க. தளபதிக்கு ஈக்குவலாக அவங்க கூட போகும்போது நமக்கு லைட்டாக பயமா இருக்கு. என்னடா இது இவ்வளோ கிட்ட போகிறாங்களே, இவங்க அன்பா சேரன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஆபத்தா போய் முடிஞ்சிருமோன்னு லைட்டாக பயந்துட்டேன் நானே. தளபதியும் கிட்ட போகவே ரசிகர்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணதான் பார்க்குறாங்க, கை காட்டிகிட்டே தான் இருக்காரு. ஆனா ஃபேன்ஸோட அன்பு தொல்லை இருக்கு இல்லையா? அதுவும் மக்களே, இந்தியாவில் இன்னும் கொரோனா முடியல, ஆனா ஓட்டிங்க பார்த்தி ஓட்டத்துல பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கு. ஃபேன் மொமெண்டா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் இந்த மாதிரி டைம்ல நமக்கு சேஃப்டியும் முக்கியங்க. அடுத்து நம்ம யாரோட பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார். சோ அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். நிக்கிறீங்க
நிக்கிறாரு, என்ன ஓட் பண்ண விடுங்கடா ஓய் தலிபோ. வோட் பண்ணு. ஓகே, இப்ப நம்ம தலைவரோட தலைவர் வந்து காலையிலே வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க, காலையிலே வந்து ஓட் பண்ணிட்டாங்கன்னு. ஆனா இங்க பார்த்தா திருப்பி அதே தான் நடந்திருக்கு. இங்க பிரஸ் மீடியா சொல்லிட்டு கூட்டம் கூடிருச்சு அவருக்கு. பாம் ஆக்சுவலாக வந்து இந்த ஓட் போடுற பூத்துக்குள்ள வந்து ஃபோனோ கேமராவோ அலவுட் கிடையாது. ஆனால் இவர் வந்து ஓட் போடுறத இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ ப்ரெஸ் வந்து சுற்றி நின்றுட்டாங்க. அவர் முழிக்கிறாரு, இப்போ நான் ஓட் பண்ணலாமா? ஏன்னா உண்மையாக பார்த்தா இந்த தேர்தலில் அவரும் நிற்கணும், பட் அவர் இந்த தேர்தலில் நிற்கலை, அரசியலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் என்ன ஓட் தெரியல, எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான கியூரியாசிட்டி போல் இவர் இந்த வருஷம் யாருக்கு வந்து ஓட் பண்ண போகிறோம் சொல்லிட்டு எல்லாம் பின்னாடி சைட்ல நிக்கிறாங்க. அப்படின்னா எப்படிங்க ஓட் பண்ண முடியும்? பயந்துட்டாரு, ஐயோ நான் ஓட்டு போடலாமா வேணாமா? போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்தினாலும் யாரும் கேக்குற மாதிரி இல்ல. தலைவருக்கே சூப்பர் ஸ்டார் இல்லையா, அவருக்கு ஒன்னும் ஃபேன் பேஸ் கூட, யாருக்குதான் தலைவர் ஓட்டு போடுறாரு அப்படின்ற அந்த கியூரியோசிட்டி இருக்கும் இல்லையா? அதனால ஆனா இருந்தாலும் ரொம்ப தப்புங்க இதெல்லாம். சரிங்க, இப்போ கடைசியா வந்து நம்ம யாரோட பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம தலை. ஸோ தலை அஜித்தும் வந்து காலே வந்துட்டா வச்சு வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியானுச்சு. ஸோ இப்போ நம்ம அதை பார்க்க போறோம். இங்க தலைக்கும் அதே நடந்தான். இந்த வாட்டினா நம்ம முன்ன பார்த்த சிவகுமார் செஞ்ச ஒரு விஷயம் தான் வந்து இங்க செஞ்சிருக்காரு. அவர் வந்து இப்படி செல்ஃபி எடுக்கும்போது என்ன செஞ்சாரு? ஆனா இங்க வந்து அவரு பிடிச்சாரு. ஆக்சுவலா நீ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட் போடும் போது அவங்க என்ன நிலைமையில இருப்பாங்க, எந்த மூட்ல இருப்பாங்கன்னு தெரியாது. சம்டைம்ஸ் அந்த வெதர்னால நமக்கே கொஞ்சம் அப்படியே எரிச்சலா இருக்கும். சோ ஃபேன்ஸ் இந்த மாதிரி கூட்டமா வந்து அடிச்சு புடிச்சுக்கிட்டு வந்து செல்ஃபி எடுத்துட்டு இருந்தா எவ்வளவு இரிட்டேட். இன்னொங்க இந்த டைம் தான் வந்து இதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு இந்த ஊரை வந்து ஆள போற ஒருத்தர் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த முதலமைச்சர் நினைக்கிறேன், முதலமைச்சரை சூஸ் பண்ண போறாங்கன்னா அவங்க வந்து அந்த டைம்ல சம்டைம்ஸ் யோசிப்பாங்க யாருக்கு போனேன். இந்த டைம்ல வந்து அவங்க சார் வாங்க சார் செல்ஃபி செல்ஃபினா வந்து கண்டிப்பா கடுப்பு வருதான். ஏன்னா ஒரு ஆளுக்கு அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் வந்து கேட்பாங்க. அக்கா ஒண்ணு சொன்னாங்க லைக் வந்து அதுக்கப்புறம் வந்து தலை வந்து அந்த பர்சன்ட்ட போய் சாரி கேட்டு வேர் யுவர் மாஸ்க் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு அதை யாரும் வந்து பெருசா சொல்ல மாட்டாங்க. ஆனா அவரு வந்து இதை தூக்கினாரு, அதை மட்டும் வந்து கிண்டலும் நக்கலும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டா தான் பண்ணாரு. ஏன்னா அந்த சிச்சுவேஷன் அப்படிதான் பண்ணணும். நல்லா பாத்தீங்கன்னா தலை வந்து மாஸ்க்கும் போட்டிருந்தாரு, கிளவ்ஸ் வேற போட்டிருந்தாரு, ரொம்ப ப்ரிகாஷனோட இருந்தாரு. ஸோ மாஸ்க் போடாதவங்களும் போட்டோ எடுக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் அந்த போனை புடிங்கிட்டாரு. அந்த மறுபடியும் கொடுத்துட்டு சாரி சொல்லிட்டோம் போயிருக்காரு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பர்சன் வந்து போட்டோ கிடைச்சிருந்தா கூட அது அவ்வளோ பெரிய விஷயமா நான் கருத மாட்டேன். ஆனால் தன்னோட ஃபேன்ஸுக்கு வந்து சொல்றாரு போட்டோ விட உயிர் முக்கியம், மாஸ்க் போடுன்னு சொல்லும்போது தலை வேற லெவல் தலை. நீங்க இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் கிட்ட கிட்ட சில பேர் மாஸ்க் இல்லாம சானிடைஸ் பண்ணீங்களான்னு தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் வந்து மாஸ்க் இல்லைன்னா ஃபைன். ஆமா, 10,000 வெள்ளி ஃபைன் கட்டுங்க. 10,000 ஃபைன் அதுக்கு பயந்துகிட்டே சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் வந்து மாஸ்க் போட்டிருக்கணும், கண்டிப்பா போட்டிருக்கணும். எங்க போனாலும் 1 மீட்டர் இடைவெளி இருக்கணும், எங்க போனாலும் சானிடைசர் வச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், ஓட்டு முக்கியம், அதே நேரத்தில் உயிரும் முக்கியம். எஸ், ஸோ ஸ்டே சேஃப். நல்லா இருக்கு, ஓட்டும் முக்கியம் உயிரும் முக்கியம். சரிங்க, ஸோ ஸ்டே சேஃப் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எஸ் ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். நினைக்கிறேன் இது உங்கள் பச்சை புள்ளிங்கோ.